நம்பிக்கை, கனவு, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பு இருந்தால் எந்த வயசுலேயும் சாதிக்கலாம் என்பதற்கு கேஎஃப்சியோட ஓனர் கேனல் சாண்டர்ஸோட வாழ்க்கை கதை தான் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். கேனல் சாண்டர்ஸ் தன்னோட சிறு வயசுலேயே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாரா. என்னென்ன கஷ்டங்கள் பார்த்தோம்னா, அவர் தன்னோட 5 வயதாக இருக்கும் போச்சுலே தந்தையோட மரணம், 12 வயசில் தாயோட மறுமணம். தாயோட மறுமணத்துக்கு பிறகு அன்பு ஆதரவு எதுவும் இல்லாத காரணத்தினால 7ஆம் வகுப்பு படிக்கும் போச்சுலே படிப்பை நிறுத்திட்டு வீட்டை விட்டு வெளியிலையும் வந்துடுறாரு. அப்புறமா இராணுவம், நீராவி ரயில் இன்ஜின் கறி அள்ளி போடுதல், விளக்கு தயாரித்தல், படகு ஓட்டுதல், இந்த மாதிரி பல வேலையை செஞ்சாராம். இப்படியே இவள் முதல் பாதி வாழ்க்கையும் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலையை பார்க்குறதே மாறி மாறி போயிருச்சு. தன்னோட 18 வயசில் திருமணம் செஞ்சாராம். 19 வயசில் குழந்தையும் பிறக்குதான். ஆனால் சரியான வருமானம் இல்லாத காரணத்தால் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருதுதான். கடைசியாக டிவோர்ஸும் ஆகிறது. ஆனாலும் அவருடைய உழைப்பனா அவர் கைவிடவே இல்லை, உழைச்சிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தைகள் மீது உள்ள பாசத்தால் அவர் தன்னோட குழந்தைகளை எப்படியாவது கடத்திடலான்னு முடிவு செய்கிறாரு. ஆனால் அதுலேயும் தோல்வியை அடைஞ்சிடறாரு. தன்னோட 40 வயசாக இருக்கும்போது ஹெண்டன்கி பகுதியில் செல் ஆயில் நிறுவனத்தில் ஒரு உணவகத்தை எடுத்து நடத்தினாராம். அப்போ தான் பல மூலிகைகள் மற்றும் மசாலாவுடன் சமைக்கப்பட்ட ஹெண்டன்கி ஃப்ரைட் சிக்கனை முதல் முதலாக தயாரித்தாராம். அதுக்கப்புறமா ஒரு $105 ஓய்வூதியமாக பெற்று அதிலிருந்து விலகினாராம். அந்த $105 மூலதனமாக கொண்டு கேஎஃப்சி சிக்கன் உரிமை உணவகத்திற்கு விற்க முடிவு செஞ்சார். உணவகம்னா ஹோட்டல். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக 1009 முறை நிராகரிப்புக்கு பிறகு கேஎஃப்சி சிக்கன் உரிமையை ஒரு உணவகத்துக்கு விற்றாராம். 2 ஆண்டுகளாக 1009 ஹோட்டல் ஏறி ஏறி இந்த ரெசிபியை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு கேட்டு 1009 முறை தோல்விக்கு பிறகு கேஎஃப்சி சிக்கன் என்ற உரிமையை ஒரு உணவருக்கு விற்கிறாராம். அதுக்கப்புறமா கேஎஃப்சியோட வளர்ச்சி 9 வருடங்களுக்குள்ள 600 உணவகத்தை கேஎஃப்சி தொடங்குச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1965 ப்ரவுன் என்பவருக்கு $2 மில்லியன் தொகைக்கு கேஎஃப்சி நிறுவனத்தை கேனல் சாண்டர்ஸ் விற்றாராம். விற்கும்போது கடைசியாக என்னோட உருவப்படத்தை மட்டும் அதில் மறைச்சிடாதீங்க, என்னோட நினைவாக எப்போதும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுட்டு ப்ரவுன் என்பவருக்கு விற்றுட்டு போயிட்டாராம். கேனல் சாண்டர்ஸோட வாழ்க்கை பயணம் மட்டுமே 2,00,000 மைல் என்று ஆராய்ச்சி பண்ணி கூசன் பல்கலைக்கழகம் கோருகிறாங்க. சின்னதாக ஒரு தோல்வியை பார்த்தாலே மனம் முடிஞ்சு மூளையில் போய் அழுதுட்டு இருப்போம். சில பல விபரீதமான முடிவுகளையும் எடுக்கிறோம். ஆனால் கேனல் சாண்டர்ஸ் தன்னோட முதல் வெற்றியை 65 வயசில் தான் பார்த்துருக்காரு. அதுவும் 1009 முறை நிராகரிப்புகளுக்கு பிறகு. எப்போவும் தோல்வியை மட்டும் பார்க்குறவங்களுக்கு இந்த கதை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.